வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாறு குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். வழங்க இருக்கிறார் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி சுயநிதி பிரிவு தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சா கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சா கண்ணதாசன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் தோன்றி உலகெங்கும் பேரும் புகழும் பெற்று விளங்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஞானியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இவராக இருக்கட்டும், இவர் தோற்றுவித்த மதமாக இருக்கட்டும், இருவருக்குமே தாய் வீடு இந்தியா தான் என்றாலும், இன்று சைனா, ஜப்பான் உள்ளிட்ட உலகின் பெரும்பாலான நாடுகளில் இவரையும் இவர் தோற்றுவித்த மதத்தையும் பின்பற்றக்கூடிய கோடான கோடி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்கங்க. இவர் அரச குலத்தில் பிறந்தவருங்க, அரச குடும்பத்தில் பிறந்தவருங்க. ஒருவேளை அரசராகவே இருந்திருந்தால் அந்த நாட்டுக்கு மட்டும்தான் தலைவராக இருந்திருப்பார். ஆனால் மாறாக ஒரு துறவியாக ஞானியாக மாறியதால் இன்று உலகில் வாழும் கோடான கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கிறார். நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு இன்னும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் நினைக்கிறது சரிதாங்க. அவர் தாங்க கௌதம புத்தர், சித்தார்த்தர், கௌதம புத்தர் என்று அழைக்கக்கூடிய புத்தருடைய வாழ்க்கை வரலாறை எளிமையாக தெளிவாக உங்களுக்கு புரியக்கூடிய தமிழில் கதை வடிவத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க கதைக்கு போகலாம். கௌதம புத்தர் நாடகத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முனைவர் கூவே பாலசுப்ரமணியன். தமிழ் இலக்கிய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்று கூட சொல்லலாங்க. திருப்பாவைக்கு உரை எழுதியிருக்காரு, திருவம்பாவைக்கு உரை எழுதியிருக்காரு, தொல்காப்பியத்தை நல்ல முறையில் குறிப்புரையோடு பதிப்பிச்சிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருக்கக்கூடியவர் தான் இந்த முனைவர் கூவே பாலசுப்ரமணியன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கௌதம புத்தர் நாடகத்தை ரொம்ப தெளிவாக எளிமையாக அழகாகவே எழுதி கொடுத்துருக்காருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, புத்தருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் முழுவதையும் தொகுத்து ஒரு அழகான ஒரு நாடகமாக கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்து இந்த கௌதம புத்தர் நாடகத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த நாடகத்தில் வரக்கூடிய கதை மாந்தர்கள், நாடக உறுப்பினர்கள், கேரக்டர்ஸ் யார் யார் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ பார்ப்போமா. சித்தார்த்தர், முதலாவதாக சித்தார்த்தர், இது புத்தருடைய இளமை பெயர். அடுத்ததாக கௌதமர், புத்தருடைய குலப்பெயர். அடுத்ததாக ததாகதர், ததாகதர் என்ற சொல்லுக்கு சொன்ன வழியில் சென்றவர் என்பது பொருள். இந்த இடத்துல புத்தரை தான் குறிக்கும். பின்னால் நாடகத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, புத்தருடைய சீடர்கள் எல்லா பேருமே அவரை ததாகதர் ததாகதர் என்று தான் சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ நான் ஒரு மூணு பேர் சொல்லியிருக்கேன், மூன்று பெயர்கள் நான் சொல்லியிருக்கேன். சித்தார்த்தர், கௌதமர், ததாகதர், இந்த மூன்று பெயர்களுமே யாரை தான் குறிக்கும் அப்படின்னா புத்தரை தான் குறிக்கும். சரிங்களா. அடுத்ததாக சுத்தோதனர், சுத்தோதனர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புத்தருடைய தந்தை, அதாவது கபிலவஸ்து நகரனுடைய மன்னன். அடுத்ததாக மாயாதேவி, புத்தரனுடைய அம்மா. அடுத்ததாக பிரஜா கௌதமி, புத்தருடைய சிற்றன்னை, புத்தரை வளர்த்தவர். அடுத்ததாக யசோதரை, யசோதரை வந்து பார்த்தீங்கன்னா சித்தரனுடைய மன்னிக்கணும், புத்தரனுடைய மனைவிங்க. அடுத்ததாக ராகுலன், ராகுலன் புத்தருடைய மகன். அடுத்ததாக தேவதத்தன், யசோதரையினுடைய அண்ணன், அதாவது புத்தருடைய மனைவி புத்தருடைய மனைவி யசோதரை, யசோதரையினுடைய அண்ணன் தேவதத்தன். அடுத்ததாக பிம்பிசாரன், மகத நாட்டு அரசன். அடுத்து அஜாதசத்ரு, பிம்பிசாரனுடைய மகன். அடுத்து அசித முனிவர், சுத்தோதனருக்கு ஆசான். அடுத்து ரெண்டு முனிவர்கள் வர்றாங்க, ஒருவர் விஸ்வாமித்திரர், அடுத்தவர் சாந்தி தேவர். இதில் விஸ்வாமித்திரர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சித்தார்த்தருக்கு வந்து, அதாங்க புத்தருக்கு கல்வி சொல்லிக் கொடுப்பதற்காக அமர்த்தப்பட்ட குரு. அடுத்து வரக்கூடிய சாந்தி தேவர், புத்தருக்கு படைக்கல பயிற்சி அளிப்பதற்காக அமர்த்தப்பட்ட குரு. அடுத்து சன்னன், சித்தார்த்தனுடைய தேரோட்டி, அதாங்க புத்தருடைய தேரோட்டி. புத்தர் வாழ்க்கையில் சில முக்கியமான நிலைப்பாடுகள் எடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த நபர் யார் அப்படின்னா இந்த சன்னன். அடுத்ததாக வரக்கூடிய சுஜாத்தை, இந்த பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனானி என்னும் ஊர் தலைவனுடைய மகள் தான் இந்த சுஜாத்தை. அடுத்ததாக வரக்கூடியவர் ஆனந்தன், புத்தரனுடைய சித்தப்பா மகன். சரிங்களா, சிறிய தந்தையின் மகன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. புத்தருடைய தலைமை சீடர், புத்தரோட கடைசி வரைக்கும் இருந்த நபர் யார் அப்படின்னா இந்த ஆனந்தர் தாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்களில் நாடகத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய நபராக வரக்கூடியவர் இந்த ஆனந்தர் தான். அடுத்து நிறைய கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து மனசில் இந்த கதை மாந்தர்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். இதுலேயும் நீங்கள் இன்னும் சுருக்கி இன்னும் எந்தெந்த கதை மாந்தர்களை மட்டும் முக்கியமாக நம்ம மைண்டில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, அல்லது நம்ம வச்சுக்கிறோன்னு அப்படின்னா,
புத்தருக்குரிய மூன்று பெயர்கள் சித்தார்த்தன் கௌதமர் ததாகதர். அடுத்து புத்தருடைய அப்பா சுத்தோதனர், அம்மா மாயாதேவி, மனைவி யசோதரை, மகன் ராகுலன், மைத்துனன் தேவதத்தன், அடுத்ததாக சன்னன் தேரோட்டி புத்தரனுடைய தேரோட்டி, அடுத்ததாக ஆனந்தர் புத்தருடைய சிறிய தந்தையின் மகன். இந்த பெயர்கள் ரொம்ப முக்கியமான பெயர்கள் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சாரி புத்தர், மவுத் கல்யாயனர், பரத்வாசர், உதாயி, ஆம்பிரபாளி, சிங்கே, இப்படி பெயர் பட்டியல் நின்றுக்கிட்டே போகுது. நம்மளுக்கு அந்த கதாபாத்திரங்களை விட இப்போ இது வரைக்கும் நம்ம அதாவது ஆனந்தர் வரைக்கும் சொன்ன கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதனால் அதை நம்ம கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். சரி வாங்க நாடகத்துக்குள்ளே போகலாம். கதை புத்தருடைய அரண்மனையிலேருந்து தொடங்குதுங்க. அரண்மனையில் இப்போ யார் யாரெல்லாம் இருக்குது அப்படின்னா, சுத்தோதனர், அவருடைய மனைவி மாயாதேவி, மாயாவியினுடைய சகோதரர், இந்த மூணு பேர் வந்து இருக்காங்க. சுத்தோதனர் ஒரே கவலையில் இருக்காருங்க. என்ன கவலை அப்படின்னா, என்னடா நம்மளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஆனால் இன்னும் வந்து நம்ம குலத்தை வளர்த்திருப்பதற்கு, குலத்தை தலைக்கச் செய்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே, ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்ற அந்த கவலையில் இருக்கார். அப்படி கவலையில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாயாதேவி வர்றாங்க, அதாங்க அவருடைய மனைவி வர்றாங்க. வந்து அவங்களுக்கு அதே கவலை இருக்குமா இல்லையா? அப்போ அவன் மன்னன்ட்டு சொல்கிறாங்க, மன்னா நான் இன்னையிலேருந்து ஒரு விரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன விரதம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை மன்னா எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இன்னமும் எனக்கும் ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற அந்த ஒரு கவலை உள்ளே இருக்குன்றத சொல்லாமல் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு விரதம் இருக்க போகிறேன், இன்னையிலேருந்து யார்கிட்டையும் போய் பேச மாட்டேன், சத்தியத்தை உண்மையை மட்டுமே நான் பேசுவேன், ஒரு சின்ன உயிருக்கு கூட நான் தீங்கு நினைக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படியா, நீ இனிமே வந்து என்னது உன்னுடைய விருப்பப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி மன்னன் வந்து உத்தரவு மன்னன்ட்டேருந்து வாங்கியாச்சு அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் அவங்க இருக்காங்க. அப்போ சுத்தோதனர் வந்து மாயாதேவியை பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ஏதோ ஒரு நல்லது நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் எனக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்ன உடனேயே அங்கேருந்து விடைபெறுகிறார். அப்போ இரவு பொழுதெல்லாம் கடந்து விடிய காலங்க, விடிய காலம் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக மாயாதேவிக்கு ஒரு கனவு. என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாயாதேவியினுடைய அந்த விழா பகுதியில், வளப்புற விழா பகுதியில், அதவங்க அந்த இடுப்பு பகுதியில் ஒரு 6 தந்தங்களை உடைய ஒரு யானை வந்து குத்துதுங்க. குத்திட்டு அதுபோக அந்த யானையை குத்துது. அந்த குத்தின அந்த யானையினுடைய தும்பிக்கையில் பார்த்தா ஒரு வெள்ளை தாமரை பூ இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கனவு வந்து அவங்க மாயாதேவிக்கு வருது. இந்த கனவை கண்ட உடனே உறக்கத்திலிருந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு யார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னன்ட்ட சொல்கிறாங்க, மன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லி. மனைவி சொன்னதை கேட்ட உடனே சுத்தோதனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி உனக்கு வந்து இந்த கனவுக்கான பலன் என்ன அப்படின்றத நாளைக்கு நம்ம ஜோதிடர்களை கூப்பிட்டு, அல்ல அதாவது கனவு நூல்களில் வல்லுநர்களாக இருக்காங்களையா அவங்கள கூப்பிட்டு நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொன்னபடியே மறுநாள் அவங்களாம் வர்றாங்க, அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வர்றாங்க. வல்லுநர்கள்லாம் வந்த உடனேயே அரசி கண்ட கனவை மன்னன் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. சொன்ன உடனேயே மன்னா யானை வந்து அரசியினுடைய வலதுபுற விழாவில் குத்தியதால் உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது, ஆனால் அதே சமயத்தில் யானையினுடைய தும்பிக்கையில் வெள்ளை தாமரை பூ இருந்ததால் தாமரை பீடியின் மீது அமர்ந்து இந்த உலகத்தையே தன்னுடைய ஞானத்தால் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஞான குழந்தை, மகா ஞானியாக உருவாகக்கூடிய ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கப் போகிறது என்று சொல்கிறார்கள். இதை கேட்ட உடனேயே மன்னனுக்கு கொஞ்சம் கவலைங்க. என்ன ஏன் கவலைப்படுறாரு அப்படின்னா, என்னடா நம்ம வந்து நம்ம நாட்டை ஆளுவதற்கு தான் ஒரு குழந்தை கேட்டோம், ஆனால் இவங்க இந்த உலகம் முழுவதையுமே ஆளக்கூடிய ஒரு குழந்தை, அதுவும் துறவியாக ஞானியாக ஆகக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறார்களே என்ற கவலை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே சமாதானப்படுத்திக்கிறாரு, முதலில் குழந்தை பிறக்கட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவர் சமாதானப்படுத்திக்கிறாரு. அந்த சமயத்தில் 10 மாதம் முடிஞ்சிருதுங்க. 10 மாதம் முடிஞ்ச அந்த நேரத்தில் புத்தருடைய தாத்தா வீட்டிலேருந்து, அதாவது மாயாதேவியினுடைய அப்பா வீட்டிலேருந்து அவங்கள பிரசவத்துக்காக அழைச்சிட்டு போக அவங்க சகோதரர் வர்றாரு. வந்த உடனே மன்னன்ட்ட உத்தரவு வாங்கிட்டு அவங்க அப்பாவினுடைய ஊருக்கு கிளம்புறாங்க. அதாவது தேவதகா, அதுதான் அவங்களுடைய மாயாதேவியினுடைய ஊர், அந்த ஊருக்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் பொழுது இடையில உளும்பினி அப்படின்ற ஒரு அழகான ஒரு காடுங்க,
அந்த காட்டு பகுதி இந்த இடத்துல கொடுக்கறத வச்சு பார்க்கும்பொழுது சோலை அல்லது காடு எப்படினாலும் எடுத்துக்கலாம் அந்த காட்டு பகுதியை பார்த்துறாங்க பார்த்த உடனே அந்த காட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கற ஒரு ஆசை இவங்களுக்கு வந்திருச்சு வந்த உடனே அண்ணன்ட்ட சொல்றாங்க அவர் என்னமா இது உடம்புக்கு ஏதோ ஆகுதா அப்படி கேட்கும்பொழுது இல்லனா நான் இந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் போய் பார்க்கணும் அப்படி சொல்லி சொல்றாங்க சரிமா போய் பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு அப்படியே அந்த காட்டுக்குள்ள அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு வரும்பொழுது அந்த இடையிலேயே வந்து பாத்தீங்க அப்படினா அவங்களுக்கு பிரசவ வலி வந்திருது அந்த பிரசவ வலி வந்த உடனே அந்த குழந்தை அந்த அங்க இருக்கக்கூடிய பனிப்பெண்கள் எல்லாம் சேர்ந்து பிரசவம் பார்க்கிறார்கள் அழகான குழந்தை பிறக்குது அந்த உளும்பினி வனத்துக்குள்ள போகக்கூடிய அந்த நாள் வந்து வைகாசி பௌர்ணமி நாள் அதனால் புத்தர் பிறந்த நாள் வைகாசி பௌர்ணமிங்க பாருங்க பௌர்ணமி எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான் சித்ரா பௌர்ணமி மாதிரி வைகாசி பௌர்ணமியில புத்தர் வந்து பிறக்கிறாரு குழந்தை பிறந்த செய்தி அதாங்க புத்தர் பிறந்த செய்தி அரண்மனைக்கு போகுது அங்கே அரண்மனைக்கு போய் சேர்ந்த உடனே ஒரே ஆரவாரம் தான் நம்ம நாட்டுக்கு ஒரு இளவரசர் கிடச்சிட்டாரு தனக்கு ஒரு மன்னன் கிடச்சிட்டான் மன்னிக்கணும் தனக்கு ஒரு மகன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சுத்தோதனர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அந்த குழந்தைய அப்படி எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா கபிலவஸ்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிறாரு அங்கே புத்தராக இருக்கக்கூடிய அந்த குழந்தை கண் விழித்து பார்க்க அந்த சாமியை பார்க்க மாட்டேது என்னடா குழந்தை வந்து கண் விழித்து பார்க்க மாட்டேதே அப்படின்னு சொல்லி சுத்தோதனர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த பூசாரி சொல்கிறாரு இந்த குழந்தை வந்து உருவ வணக்கத்தை வந்து விரும்பாத ஒரு குழந்தை இவர் பெரிய ஞானியாக வரக்கூடிய குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கேருந்து சொல்கிறாரு சொன்ன உடனே அங்கேருந்து சுத்தோதனர் கிளம்புறாரு மன்னனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அந்த செய்தியை கேட்ட சுத்தோதனருடைய குரு யார் அசிதர் அவர் அரண்மனைக்கு வராரு அரண்மனைக்கு வந்த உடனேயே குருவே என்னுடைய குழந்தைய வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு அசிதர் சொல்கிறாரு இல்லை 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 நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது இந்த குழந்தைகிட்ட தான் நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்பேற்பட்ட ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மகா ஞானியாக வரக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அசிதர் சொல்கிறாரு என்ன குருநாதா நீங்களும் இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இவன் வந்து இந்த உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாக வரப்போகிறான் நீ இந்த நாட்டை மட்டும் ஆளக்கூடிய ஒரு மன்னனாக வரணும்னு அவனை ஒரு சின்ன குமிழுக்குள்ளே போட்டு அடக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படி எல்லா பேருமே இந்த குழந்தை வந்து ஒரு ஞானியாதான் வரும் ஞானியாதான் வரும்னு சொல்லி சொல்லி மன்னனுடைய மனசுக்குள்ளே கவலையை மேலும் வளர்த்து விடுறாங்க அப்போ மன்னன் முடிவு பண்ணுறான் அரண்மனை அமைச்சர்கிட்ட சொல்லி ஜோசியர்களெல்லாம் வர சொல்கிறான் அந்த ஜோசியர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மன்னிக்கணும் ஜோசியர்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லையா இது இந்த குழந்தை வந்து ஞானியாக தான் வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இளவரசராக வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க எல்லா பேரும் சொல்கிறத கேட்டுட்டு சுத்தோதனர் ஒரு முடிவுக்கு வராருங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் என்னுடைய மகனை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாகத்தான் வளர்த்து எடுப்பேன் என்ற ஒரு முடிவுக்கு வராரு அதையே ஒரு சபதமாக கூட அவர் எடுத்துக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம் இப்படி நினச்சிக்கிட்டே புத்தரை வளர்த்துக்கிட்டே வராரு புத்தருக்கு ஒரு 8 வயசு ஆகுது 8 வயசு ஆகும்பொழுது ஒரு நாள் கூப்பிட்டு புத்தரை கூப்பிட்டு பேசுகிறாரு சித்தார்த்தா உன்னுடைய அம்மா நீ பிறந்த 7ஆம் நாளில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து சென்று விட்டார் மறைந்து விட்டார் ஆனால் உனக்கு இப்போ 8 வயசு ஆயிடுச்சு நான் தான் அங்கே அப்பையிலேருந்து நான் தான் வந்து அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து உன்னை வளர்த்துட்டு வர்றேன் நீ வந்து நம்மளுடைய அரசு குமாரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எந்த ஒரு கலைகள் மீதும் நீ வந்து ஆர்வமே இல்லாமல் இருக்கியே அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் என்ன செய்யணும் தந்தையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி புத்தர் கேட்குறாரு நமக்கு வந்து அரச குமாரர்களுக்கெல்லாம் மொழியையும் கலையையும் ஆட்சி முறையையும் அரசியல் நெறியையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஸ்வாமித்திரிட்ட நீ போகணும் அதே மாதிரி படைக்கலப் பயிற்சியை கற்றுக் கொடுக்கக்கூடிய சாந்தி தேவர் அவர்கிட்டையும் நீ போகணும் ரெண்டு பேர்கிட்டையும் போய் நீ வந்து கலைகள் எல்லாம் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிட்டு புத்தர் வந்து கிளம்புறாருங்க முதல்ல யார்கிட்ட போகிறார் அப்படின்னா விஸ்வாமித்திரிட்ட போகிறாரு விஸ்வாமித்திரிட்ட போய் விஸ்வாமித்திரர்கிட்ட போன உடனே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு உரையாடல் நடக்குது அந்த உரையாடலெல்லாம் வந்து கேட்டுட்டு உனக்கு இந்த மாதிரி நீ செய்திகள்லாம் சொல்கிறியே இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து ஏற்கனவே எனக்கு படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து புத்தர் சொல்கிறாரு அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் அவரை அனுப்பிச்சுறாருங்க அப்புறம் சாந்தி தேவர்கிட்ட போகிறாரு சாந்தி தேவர் வந்து அங்கேயும் போய் அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி இளவரசரே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து என்னிட்ட வந்து எதுவும் கிடையாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படி விஸ்வாமித்திரர் சாந்தி தேவர் ரெண்டு பேர்ட்டையுமே போய் எதுவுமே கற்றுக்கிறாம இளவரசர் வந்து அதாவது புத்தர் வந்து வந்துட்டாரே அப்படின்ற அந்த ஒரு கவலை வந்து சுத்தோதனருக்கு இருக்குங்க
அடுத்ததாக பௌத்த சமய கொள்கைகளுள் மிக முக்கியமான கொள்கை ஒன்று கொல்லாமை. அதுதாங்க உயிர் கொலை, அடுத்த உயிர்களை கொல்லக்கூடாது. இந்த கொல்லாமைக்கு புத்தர் வந்து அவருடைய இளமை பருவத்திலேயே சாட்சியாக இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு காட்சி தாங்க இந்த நாடகத்தில் வரக்கூடிய இந்த பகுதி. இந்த பகுதியில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் யாருன்னா ரெண்டு பேருங்க. யார் முக்கியமான ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னா தேவதத்தன் சித்தார்த்தன். அதாங்க தேவதத்தன் புத்தருடைய மனைவி யசோதை, அவளுடைய அண்ணன் தேவதத்தன், அடுத்ததாக புத்தர் என்னும் சித்தார்த்தன் அல்லது சித்தார்த்தன் என்னும் புத்தர் எப்படினாலும் வச்சுக்கோங்களேன். அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்போ வானத்தில் ஒரு அன்னப்பறவை பறந்துக்கிட்டு பறக்குது. அதை பார்த்துட்டு தேவதத்தன் சொல்கிறான், சித்தார்த்தா அங்கே பாரு ஒரு அழகான அன்னப்பறவை பறக்குது, நீ அதை வந்து என்னது அம்பெய்தி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது புத்தர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு உயிரை வந்து ஒரு உயிரை கொள்வது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு தேவதத்தன் சொல்கிற புத்தரை வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான், நீ என்ன மன்னன் அரச குலத்தில் பிறந்தவனா நீ, இல்லை இல்லை நீ வந்து அரச குலத்தில் பிறந்தவனே கிடையாது, ஏன்னா அரச குலத்தில் பிறந்தவனாக இருந்தால் வேட்டையாடுறதுக்கு கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு புத்தர் வந்து வேட்டையாடுவதுன்னு கிடையாது, எனக்கு வந்து உயிரை கொள்ளுவது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. மறுபடியும் தேவதத்தன் விடலைங்க, நீ உனக்கு வந்து அப்படிலாம் சொல்லி நீ மனுப்பாத, உனக்கு வந்து விற்பயிற்சியில் பழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லு, ஏன்னா சாந்தி தேவர்கிட்ட எத்தனையோ நபர்கள் போய் படைக்கல பயிற்சி எடுக்கும் பொழுது நீ அங்கே போயிட்டு வெறுமனே வந்துட்ட, அதனால் உனக்கு வந்து வில்வித்தையே தெரியாதுன்றத ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது புத்தர் எதுவுமே பேசலை. புத்தர் எதுவுமே பேசாமல் இருக்கும் பொழுதே இந்த தேவதத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அம்பு எழுதி அந்த அன்னப்பறவையை அடிச்சிட்டான். அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அம்பு பட்ட உடனே அந்த அன்னப்பறவை வேகமாக பறந்து போய் புத்தருடைய அந்த நந்தவனத்துக்குள்ளே விழுந்துருது. நந்தவனத்துக்குள்ளே விழுந்த உடனே புத்தர் வேகமாக ஓடி போய் அந்த அன்னப்பறவையை எடுத்து அதுக்கு வந்து சிகிச்சை பண்ணி அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ தேவதத்தன் சார்பாக ஒருத்தன் வர்றான், இந்த அன்னப்பறவை வந்து தேவதத்தன் வந்து வாங்கிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ வந்து என்னது இந்த அன்னப்பறவை என்னுடைய தோட்டத்தில் விழுந்தது, அதனால் வந்து இது எனக்குத்தான் சொந்தம், நான் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீ வந்து என்னது நம்ம சொல்கிறோம் இல்லையா ஊர் பஞ்சாயத்தை கூட்டு அப்படின்ற மாதிரி சாக்கியர்கள் இருக்கக்கூடிய அந்த அவைக்கு உன்னை தேவதத்தனை வர சொல், அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே சாக்கியர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த அவையில் வந்து பஞ்சாயத்து வருது, அந்த பிரச்சனை வருது, கேட்டுட்டு ரெண்டு பக்கமும் கருத்து கேட்குறாங்க, ரெண்டு பேரும் கருத்தையும் சொல்கிறாங்க. அப்போ சித்தார்த்தர் சொல்கிறாரு, அன்னப்பறவை பிழைத்து விட்டது, அது வந்து என்னுடைய நந்தவனத்தில் விழுந்தது, அதனால் இந்த அன்னப்பறவை எனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது புத்தருடைய கருத்தை எல்லா பேரும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து இந்த ஏற்றுக்கிட்டதுனால அந்த இடத்துல தேவதத்தனுக்கு ஒரு சின்ன வெறுப்பும் புத்தர் மேலே வந்து உண்டாகுது. தேவதத்தன் புத்தர் இவங்க இருவருக்கும் இடையேயான இந்த பஞ்சாயத்து முடிஞ்சவுடனே காட்சி அப்படியே அரண்மனைக்கு வருதுங்க. அரண்மனையில் சுத்தோதனர் ஒரே மனக்குழப்பத்தில் இருக்காரு. என்ன மனக்குழப்பம்னு கேட்குறீங்களா, என்னடா நம்மளால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் நம்ம எடுத்துட்டோம், சித்தார்த்தரை அரச வாழ்க்கைக்குள்ளே தான் கொண்டு வரணும், துறவியாக போகவிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு முடிய முயற்சிகள் எடுத்தாலும் எதுவுமே பலிக்க மாட்டேது. அவருடைய மனம் மறுபடியும் மீண்டும் மீண்டும் துறவியாக போக வேண்டும் என்றே சித்தார்த்தருடைய மனம் சிந்தித்து கொண்டே இருக்கிறது என்று இவர் சிந்திச்சுக்கிட்டே இருக்காருங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை தோணுது, ஏன் சித்தார்த்தருக்கு திருமணம் முடிச்சு வைக்கக்கூடாது, திருமணம் முடிச்சு வச்சுட்டா மனைவி மக்கள் அந்த எண்ணத்தில் அவர் துறவியாக மாறக்கூடிய அந்த எண்ணம் மறந்துவிடக்கூட ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உடனே அமைச்சரை கூப்பிட்றாரு, அமைச்சரே சித்தார்த்தருக்கு ஒரு திருமணம் நடத்தணும், திருமணத்துக்கு நீ ஆக வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா நம்ம பெண் பார்க்கறத விட ஏன் சித்தார்த்தரையும் அவருக்குரிய அந்த மணமகளை வந்து பெண்ணை வந்து தெரிந்திருக்கக்கூடாது, அதுக்கு நம்ம ஒரு சுயமரம் நடத்திடலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படியே பண்ணுங்கன்னு சொன்னோடனே மறுநாள் நகரில் வந்து அறிவிக்கிறாங்க. சித்தார்த்தர் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு அழகான பரிசு கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. அதனால இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா பேருமே அரண்மனைக்கு வரலாம், வர்றவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. மறுநாள் அந்த அறிவிப்பை கேட்டுட்டு மறுநாள் நிறைய பெண்கள் வரிசையாக வர்றாங்க. வர்றவங்களில் யாரையாவது பிடிச்சு சித்தார்த்தராகிய புத்தர் வந்து
அந்த பெண்ணை வந்து வாழ்க்கை துணைவியாக மனைவியாக தேர்ந்தெடுப்பார் என்று இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பெண்ணாக வர்றாங்க, வர்ற பெண் எல்லா பேருமே புத்தருடைய முகத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப கூச்சப்படுறாங்க. அவர் ஒரு ஆன்மகனாக பார்க்குறத விட ஒரு ஞானியாக தான் எல்லா பெண்களும் பார்க்குறாங்க. இப்படி வரக்கூடிய எல்லா பெண்களுமே புத்தருடைய முகத்தை பார்க்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு அவரை வணங்கி அவர் கொடுக்குற பரிசை மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. கடைசியாக யசோதரையை வர்றான். யசோதரையை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்களாம் யார் அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லும்பொழுது, இவளா இவள் தான் கோழிய வம்சத்தை சேர்ந்த யசோதரை, இவள் யார் அப்படின்னா தேவதத்தனுடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு எல்லா பேரும் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. யார் புத்தர் யசோதரையும் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அப்போ தான் புத்தர் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, இவ்வளோ பெண்ணை நீ வந்து என்னை பார்க்குற, நானும் உன்னையை பார்க்குறேன், இதை ஆனால் உன்னை கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு பரிசும் இல்லை, என்கிட்ட இருந்த எல்லா பரிசையுமே இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பெண்களுக்கும் கொடுத்துட்டேன், அதனால் என்னையே உனக்கு பரிசாக கொடுக்குறேன், அதுக்கு அடையாளமாக இதோ என்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை வந்து உனக்கு நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பார்த்த சுத்தோதனருக்கு ஒரே மகிழ்ச்சி, பரவாயில்ல சித்தார்த்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து தேர்வு பண்ணிட்டான், அதனால் வந்து அடுத்ததான் வந்து அடுத்த நிகழ்வு வந்து கல்யாணம் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதை முடிவு பண்ணிவிட்டு யசோதரையினுடைய தந்தை மகாநாமர் அவருக்கு வந்து தூதன் அனுப்புகிறாங்க. அப்படி தூதன் அனுப்பும் பொழுது மகாநாமர் அவருடைய பையன் தேவதத்தன் அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ தேவதத்தன் சொல்கிறான், இந்த புத்தருக்கு வந்து அரச வம்சத்துக்குரிய எந்த ஒரு கலையுமே தெரியாது, அரசாங்கம் நிர்வாகம் எதுவுமே தெரியாது, அதுபோக படைக்கல பயிற்சி எதுவுமே தெரியாது, அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு என்னுடைய சகோதரியை நான் மனம் முடித்து கொடுக்க மாட்டேன், அப்படி மனம் முடித்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து புத்தர் வந்து ஜெயிக்கணும், அப்படி ஜெயித்தாதான் நான் வந்து என்னுடைய சகோதரியை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவதத்தன் அவங்க அப்பாட சொல்லிடுறாரு. சரி சொல், என்ன போட்டிகள் என்னென்ன போட்டிகள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யசோதரனுடைய அப்பா கேட்கும் பொழுது சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போட்டியாக சொல்கிறாரு. அதாவது இலக்கை நோக்கி அம்பு எய்வது, ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சு அம்பு எய்வது, அதுபோக அந்த எய்யக்கூடிய அம்பு வந்து மரங்களை துளைத்து செல்லக்கூடிய வேகத்திற்கு, ஒரு மரங்களை எல்லாம் துளைத்து செல்லக்கூடிய ஒரு வேகத்தில் ஒரு போட்டி வைப்பது, அதுக்கப்புறம் வால் சண்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்போர், அதாவது ஆள் வீரர்களோடு சண்டை போடுவது, அதுக்கப்புறம் அடங்காத குதிரையை அடக்க வேண்டும், இந்த அடக்கக்கூடிய போட்டி, இந்த இத்தனை போட்டிகளையும் வந்து புத்தர் ஜெயித்தாதான் நான் வந்து என்னுடைய சகோதரியை கொடுப்பதற்கு சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னென்ன போட்டி? ஒன்று வந்து அம்பு எய்யக்கூடிய போட்டி, அந்த அம்பு எய்வதிலையும் வந்து மரங்களை ஊடுருவி செல்லக்கூடிய போட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால் சண்டை, அதுக்கப்புறம் வந்து வீரர்களோடு சண்டைப்படக்கூடிய மற்போர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடங்காத குதிரையையும் அடக்கக்கூடிய இந்த ஒரு போட்டி, சரிங்களா? அதனால் இத்தனை போட்டிகளை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. சரின்னு சொல்லி அதுக்கு சுத்தோதனரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு போட்டி நடக்குது. போட்டி நடக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன எல்லா போட்டிலையுமே புத்தர் வந்து கொஞ்சம் கூட மறுப்பு தெரிவிக்காமல் எல்லா போட்டிலையும் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லி எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடுறாரு. ஜெயித்த உடனேயே ரெண்டு பேர்த்துக்குமே சந்தோஷம், யாராருக்கு? சுத்தோதனருக்கும் யசோதரனுடைய தந்தை மகாநாமருக்கும். எல்லா போட்டிகளையும் வெற்றி பெற்றதுனால சித்தார்த்தர் யசோதரியுடைய திருமணம் ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. சுத்தோதனர் நினைத்தபடியே திருமணம் நடைபெறுகிறது. அதனால் இந்த திருமணத்திற்கு பிறகு யசோதரையும் சித்தார்த்தரும் ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதனுடைய விளைவாக ராகுலனும் பிறக்கிறான். இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் சுத்தோதனருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னா, அதாவது மக்கள் எல்லா பேரும் ஒரு கூட்டமாக கூடி கிழக்கு வாசலை நோக்கி வர்றாங்க. ஒரு 10 யானைகள் வந்து சேர்ந்து புத்தருடைய, அதாவது சித்தார்த்தருடைய தேரை இழுத்துக்கிட்டு தெற்கு பக்கம் போகுது. ஒரு 4 வெள்ளை குதிரைகள், அந்த வெள்ளை குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி சித்தார்த்தர் மேற்கு வாசல் பக்கம் போகிறாரு. நவமணிகள் பயிர்த்த சக்கரம் ஒன்று கலண்டு வடக்கு வாசல் பக்கம் போகுது. நான் அந்த 4 திசையும் சந்திக்கக்கூடிய நார் சந்தியில் இருந்து புத்தர் மக்களுக்கு செல்வங்களை வாரி வாரி இறைக்கிறார். இந்த மாதிரியான ஒரு கனவு வந்து சுத்தோதனருக்கு வருகிறது. புத்தர் பிறப்பதற்கு முன்பாக அவருடைய தாய் மாயாதேவிக்கு வந்தது கனவு, இப்பொழுது சுத்தோதனருக்கு வருகிறது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி ஜோசியர்லாம் கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவங்களாம் சொல்கிறாங்க, சுத்தோதனரே மன்னா, புத்தர் 4 திசையிலே வந்து அவருடைய புகழ் பரவுற அளவுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுத்தோதனருக்கு ஒரே மனக்கவலை, என்னடா நான் ஒரு திருமணம் முடித்து வச்சு அவன் இல்லறத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருந்து அதுக்கப்புறம் நாட்டின் மீதும் ஒரு பற்றோடு இருப்பான்னு நினச்சா
மறுபடியும் அவன் துறவுதான் போவான்னு சொல்லி சகுனம் சொல்லுதே அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு. அதனால அவருடைய சுற்றத்தினர், அதாவது அமைச்சர் சுற்று அமைச்சரெல்லாம் கூப்பிடுறாங்க, நான் உங்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறேன், புத்தருக்கு வந்து துறவு மேலே விருப்பம் வரக்கூடாது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டவர்கள், மூப்பு அதாவது வயதானவங்க, இறப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு துக்கமான ஒரு காட்சிகளும் புத்தருடைய கண்ணில் படாதபடி பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை ஒப்படைக்கிறாரு. நாங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஏற்றுக்கிறாங்க, மன்னனுடைய கட்டளையை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து சித்தார்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய தேரோட்டி சன்னன் அவரை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுங்க, நாடகத்தில் புத்தருடைய வாழ்க்கையை திசை திருப்பி போடக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ சித்தார்த்தர் வந்து தேரில் உட்காந்துருக்காரு, சன்னன் வந்து தேரை ஓட்டிக்கிட்டே போகிறான். அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது பேசிக்கிட்டே போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் அரசே, இந்த எல்லைக்கு எல்லையை தாண்டி குதிரை செல்லக்கூடாது, நீங்கள் செல்லக்கூடாது என்பது அரச கட்டளை என்று சொல்லும் பொழுது, நீ செல் அப்படின்னு, நீ போகலாமே அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. இல்லை இல்லை போகக்கூடாதுன்னு சொல்லி மன்னர் சொல்லியிருக்காருன்னு சொல்லும் பொழுது, சரி நீ போவேனா, தேரை நிப்பாட்டிடு, நான் இறங்கி நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சன்னா, தேரை நீ ஓட்டுகிறாயா அல்லது நான் இறங்கி செல்லட்டுமா அப்படின்னு புத்தர் கேட்ட உடனேயே, வேண்டாம் இளவரசரே, நானே தேரை ஓட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னன் வந்து தேரை ஓட்டிக்கிட்டே போகிறான். அப்படி போகிற வழியில் இளவரசர், அதாவது இளவரசராகிய புத்தர் ஒரு சில காட்சிகள்லாம் பார்க்குறாருங்க. இந்த காட்சிகள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக வந்ததுன்னு கூட சொல்லலாம். அதாவது அவர் துறவியாக மாறுவதற்கு இந்த காட்சிகள்லாம் வந்து ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்தன என்று கூட சொல்லலாம். ஏன்னா அப்படி அரண்மனையிலேயே வந்து ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தவர், இப்படி உலகத்தில் இப்படி இன்னொரு பக்கம் ஒரு உலகம், இப்படி ஒரு உலகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அவர் வந்து மனசளவில் ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாரு. அதை பார்த்துட்டு தான் துறவு, கண்டிப்பாக நாம் இனிமேல் துறவு தான் போக வேண்டும்ன்ற ஒரு முடிவுக்கே வராருங்க. அது என்ன காட்சிகள்னு பார்க்குறீங்களா, அப்படியே தேர் போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டே இருக்கும்பொழுது எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வராரு, ரொம்ப வயசானவர், கையில் கம்பை உண்டிக்கிட்டு தோல்லாம் சுருங்கி போய் கண்ணுலாம் கண்ணுக்குள்ளிலாம் உள்ளே போய் கூணி குறுகி போய் வராரு. இதை புத்தர் பார்க்குறாரு, பார்த்துட்டு சன்னன்ட்ட கேட்குறாரு, சன்னா இவர் யார், இவர் ஏன் இப்படி வராரு அப்படின்னு கேட்கும்பொழுது, இவர் ஒரு வயதான ஒரு நபர் இளவரசரே, வயதான மனிதர், அதனால் அவருக்கு வந்து வயது முதுமையின் காரணமாக இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தேர் போனதுக்கப்புறம் புத்தர் இன்னொரு காட்சியை பார்க்குறாரு, செடி கொடி மரங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே காஞ்சு போய் கிடக்கு, குளங்கள்லாம் அப்படியே என்னது வத்தி போய் கிடக்கு. அப்போ சன்னன்ட்ட கேட்குறாரு, என்ன சன்னா இதெல்லாம் இப்படி இருக்குது, நம்ம அரண்மனையில் எல்லாமே பச்சை பசேன்னு இருக்குது, ஆனால் இங்கே இப்படி இருக்குன்னு சொல்லும்பொழுது, இளவரசரே இதுதான் இயற்கை, இப்படி தான் இருக்கும், அங்கே நீங்கள் இருக்கிற அரண்மனையில் அப்படி இருக்க வாய்ப்பில்லை, ஆனால் இங்கே இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தேர் போனதுக்கப்புறம் இன்னொரு காட்சியை பார்க்குறாங்க. அந்த புத்தர் பார்த்துட்டு ஒரு, அதாவது அது என்ன காட்சி அப்படின்னா, ஒருத்தர் வந்து சிறுநீர் மலம் இதெல்லாம் சேர்ந்து அப்படி என்னது அழுது புரண்டுக்கிட்டு கிடக்காரு. பார்த்துட்டு ஐயோ சன்னா என்னது இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்பொழுது, அதுவா இளவரசரே அவருக்கு வந்து நோய் வந்திருக்கு, அதனால் வந்து அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது, இது வந்து இப்படியும் இந்த நோய் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டால் இது போய் எதில் போய் முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதோ அந்த நாலு பேர் வந்து தூக்கிட்டு வராங்களையா, அதாவது அந்த அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே புத்தர் வந்து கேள்வி பதிலை வந்து சன்னன்ட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே, இவர் இப்படி இருக்கும் பொழுது இவர் ஒருவேளை அப்போ இது இதனுடைய முடிவு என்னன்னு கேட்கும் பொழுது, அங்கே பாரு எதிர்த்தாப்பில் பக்கம் அந்த பக்கம் பாடையில் பிணத்தை வந்து சுமந்துட்டு வர்றாங்க, அதோ அந்த அதோ அங்கே நாலு பேர் வந்து ஒருவரை சுமந்துட்டு வர்றாங்களே அதுதான் இதனுடைய முடிவு அப்படி சொல்கிறாரு. அப்படின்னா அதுக்கு பேர் சாவுன்னு இளவரசரே, அதான் வாழ்க்கை, மனுஷன் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு சன்னன்னு சொல்கிறான். அப்போ செத்தவங்க திரும்பி வரமாட்டாங்களா அப்படின்னு புத்தர் கேட்குறாரு. வரமாட்டாங்க இளவரசரே, உடம்பு வந்து அழிஞ்சு போயிடும், உயிர் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சன்னன் சொல்கிறான். அப்போ சன்னன்ட்ட புத்தர் சொல்கிறாரு, சன்னா நீ நிறைய வந்து தெரிஞ்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சன்னன் சொல்கிறான், இளவரசரே நான் வந்து ரொம்ப எளியவன், ஏழை ஏவலாளன், எனக்கு வந்து இதெல்லாம் தெரியும், நீங்கள் அரண்மனையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ புத்தர் கேட்குறாரு, இந்த நோய் மூப்பு இந்த இறப்பு இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வழி இல்லையா சன்னா அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அகராதியில் அப்படி இல்லையே இளவரசரேன்னு சொல்லும்பொழுது, அதை ஒருவேளை அந்த வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டா
அப்படின்னு புத்தர் கேட்குறாரு. அது வந்து ஞான பழத்தை பறித்தது போல தான் இளவரசரே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அரண்மனையிலேருந்து ஒரு ஆள் ஓடி வர்றான். இளவரசரே இளவரசரே, தங்களுக்கு மகன் பிறந்திருக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறான். சித்தார்த்தர் வந்து அப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, என்னடா இது பிறப்பு அப்புறம் பிணி இந்த மூப்பு அப்புறம் வந்து இறப்பு, அதாவது பிறப்பு நோய் வயோதிகம் இறப்பு இதெல்லாம் வந்து என்னது இருக்குன்றதே வந்து எனக்கு தெரியாமல் போச்சே, இதெல்லாம் இன்னைக்கு தான் வந்து எனக்கு இருக்குன்ற இந்த விஷயம் தெரிஞ்சு என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இருள்லாம் வந்து இன்னைக்கு தான் வந்து விலகி இருக்கு அப்படின்னு அவராக வந்து நினச்சிக்கிட்டு சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாருங்க. இரவு நேரம் அரண்மனை மாடத்தில் புத்தர் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ இன்னைக்கு சன்னனோட ஊருக்குள்ளே போய் அவர் பார்த்துட்டு வந்த நிகழ்வுகளை எல்லாம் அசை போட்டுக்கிட்டே மனசுக்குள்ளேயே அவரே பேசிக்கிறாரு, என்னடா இது மனுஷனுக்கு இந்த பிறப்புன்றது விரும்பி வந்தது கிடையாது, வந்த உயிருக்கு இந்த கிடைச்ச இந்த கூடு இந்த உடம்பாகிய கூடும் நிலையானது கிடையாது, அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த இளமை அழகு ஐம்பொறிகளின் வழியாக வரக்கூடிய இந்த இன்பம் இதுவும் இவை எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியன, அடுத்து வரக்கூடிய பிணி மூப்பு இறப்பு இதுலேருந்து யாரும் மனுஷன் யாரும் தப்பிக்க முடியாது, அப்போ இந்த வாழ்க்கையினுடைய பொருள் தான் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே எதிர் மாளிகையிலேருந்து ஒரு பெண் வந்து ஒரு பாட்டு பாடுறா. அந்த பெண் யார் அப்படின்னா புத்தரை வந்து மணக்கணும் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைத்த முறை பெண்களில் அவளும் ஒருத்தி. ஆனால் அவள் பாடுற பாட்டுக்கு மேலோட்டமான பொருள் பார்க்கும்பொழுது வேற, ஆனால் புத்தர் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா இந்த காமம் அப்படின்ற இந்த நெருப்பை வந்து காமமாகிய இந்த நெருப்பை வந்து நீ வந்து எப்போ வந்து பொசுக்க போகிற, பொசுக்கிட்டு இந்த உலக இன்பங்களையெல்லாம் வெறுத்துட்டு எப்பொழுது நீ வந்து துறவு செல்ல போகிறாய் அப்படின்ற ஒரு செய்தி அந்த பெண் தன்னுடைய பாடல் மூலமாக சொன்னதாக இவர் நினைச்சிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு பரிசையும் கொடுத்து விடுறாரு. கொடுத்துட்டு சன்னனை கூப்பிட்றாரு, சன்னா போய் நீ ஒரு அரை நாளிகளை என்னுடைய தேரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உத்தரவு இளவரசரேன்னு சொல்லி தேரை எடுக்க சன்னன் போகிறான். போன உடனே இவர் அப்படியே அந்த அரண்மனையை சுற்றி பார்க்குறாரு, அவருடைய அறையெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய யசோதை ராகுலன் அந்த யசோதையை பார்த்து சொல்கிறாரு, யசோதையே என்னுடைய உயிர் பாரம் சுமந்தவளே, நான் உன்னை பிடிக்காமலாம் உன் மேலே அன்பு இல்லாமலாம் உன்னை விட்டு நான் என்னது போகணும்னு முடிவு பண்ணலை, நான் வந்து என்னுடைய நான் வந்து இந்த காமம் இந்த உலகப்பற்று எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கினாலும் அப்பொழுதும் நீ வந்து என்னிட்டருந்து என்னுடைய மனசுலேருந்து உன்னை யாரும் வந்து பிரிக்க முடியாது, அந்தளவு நான் வந்து உன் மேலே அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அவன் அவ யசோதரிக்கிட்ட போய் மெதுவாக பேசுகிறாரு. அதாவது பேசுகிறது யசோதரிக்கு கேட்காது, அவன் வந்து தூக்கத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுலன் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தும் அப்படி இறக்கப்படுறாரு. அப்புறம் திடீர்னு விழிப்பு வந்து இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நம்ம வந்து மனைவி மக்கள் இவங்களெலாம் நினச்சி இறக்கப்பட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த உலகத்து மேலே தான் நம்மளுக்கு வந்து உலகப்பற்று மேலே தான் வந்து நம்மளுடைய எண்ணம்லாம் செல்லும், அதனால் வந்து இருவரும் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு அங்கேருந்து அரண்மனையிலேருந்து கிளம்புற புத்தருடைய பிறப்பிலிருந்து அவர் துறவு மேற்கொள்ள புறப்பட்டது வரை அமைந்த செய்திகளை எல்லாம் நாம் இங்கு பார்த்தோம். அடுத்ததாக அவர் துறவு மேற்கொள்ள புறப்பட்டதிலிருந்து அவர் முக்தி அடையும் வரை அமைந்த நிகழ்வுகளை எல்லாம் இனி அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம். நன்றி. புத்தர் சொன்ன மாதிரியே சன்னன் குதிரையை எடுத்துகிட்டு வந்துட்டான். தேர்ன்னு சொல்லியிருந்தேன், தேர் இல்லைங்க குதிரை. குதிரை வந்த உடனேயே அதன் குதிரையில் ஏறி இரவோடு இரவாக அரண்மனையிலிருந்து கிளம்புறாரு புத்தர். புத்தர் பின்னாடியே இன்னொரு குதிரையில் சன்னன் அவரை பின்தொடர்கிறான். ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில் குதிரையை நிப்பாட்டிட்டு அங்கே குதிரையிலேருந்து இறங்கி புத்தர் வந்து ஒரு இளவரசராக தான் அணிந்து கொண்ட அந்த ஆடை அணிகலன்கள் இவற்றை எல்லாமே கலற்றிட்டு அதை சன்னன்கிட்ட கொடுத்துட்டு ஒரு எளிமையான ஒரு ஆடை வந்து அவர் அணிஞ்சிக்கிறாரு. அப்புறம் சன்னனை பார்த்து சொல்கிறாரு, சன்னா நீ போய் அங்கே அதாவது அரண்மனையில் நான் வந்து துறவை மேற்கொண்டு விட்டதாக சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சன்னன் வந்து அழுகிறான், இளவரசரே நீங்க இல்லாமல் நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன், நானும் உங்களுடைய வந்துடுறேனே நானும் ஒரு துறவியாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேண்டாம் வேண்டாம் நான் வந்து ஞானம் அடைந்த பின்பு உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன் அப்போ நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த தான் வந்து குதிரைக்கிட்ட போய் குதிரையை அப்படியே தடவி கொடுக்குறாரு. தடவி கொடுத்த உடனே குதிரை கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வருதுங்க, கண்ணீர் வந்து குதிரை வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுது. அப்போ சன்னனை பார்த்து சொல்கிறாரு புத்தர் வந்து, இந்த குதிரையை வந்து நீ போகும்போது அடக்கம் போகிறதுக்கு முன்னாடி குதிரையை வந்து அடக்கம் பண்ணிவிட்டு நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த காட்டுப்பகுதிகளை போய் மறைஞ்சிடுறாருங்க.
புத்தருடைய பிறப்பிலிருந்து அவர் துறவு மேற்கொள்ள புறப்பட்டது வரை அமைந்த செய்திகளை எல்லாம் நாம் இங்கு பார்த்தோம். அடுத்ததாக அவர் துறவு மேற்கொள்ள புறப்பட்டதிலிருந்து அவர் முக்தி அடையும் வரை அமைந்த நிகழ்வுகளை எல்லாம் இனி அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.